உலகவாழ் மக்களிடம் அரசு தலைவர் கோட்டாபய விடுத்துள்ள கோரிக்கை யாழில் கொலைவரி தாக்குதல் மேற்கொண்ட நால்வர் கைது சுமந்திரன் சாணக்கியன் உட்பட்ட குழுவினர் அனுராதபுரம் சிறைக்கு சென்று ஆராய்வு மன்னாரில் கடற்படை அராஜகம் சார்ஸ் நிர்மலநாதன் கடும் கண்டனம் புலம்பேர் ஈழத் தமிழர்களது தளத்தில் ஒரு முக்கிய நகர்வு கெரவலப்பிட்டி விவகாரம் மகாநாயக்க தேர்தலிடம் முறையிட சஜித் அணி முடிவு எட்டு நாட்களில் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாவை அச்சிட்டது அரசாங்கம் சிங்கப்பூர் பயணமாக்கிறார் பிரதமர் மகிந்த அரசாங்கத்தை பல செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது சாகர காரியவசம் திட்டவட்டம் பதினைந்து வருடத்துக்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினர் பிபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடங்கள் ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் நிலையான சக்தி தீர்வுகளை ஊக்குவிப்பது அவசியம் என அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் சக்தி வலு தொடர்பான அரச தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனைவராலும் கொள்வனவு செய்யக்கூடியதும் நம்பிக்கை மிகுந்ததுமான நிலையான சக்தி வலிவை பெற்றுக் வாய்ப்பை உறுதிப்படுத்தல் எனும் துணைப்பொருளின் கீழ் இடம்பெற்ற மாநாட்டில் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதோடு இந்த பூமியின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உலகில் அனைத்து மக்களும் முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் என்று அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மனிதர்களால் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழல் அழிவுகள் காரணமாக ஏற்படும் காலநிலை மாற்றங்களால் பூமிக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தொடர்ந்தும் புறக்கணிக்கலாகாது எதிர்வரும் சில தசாப்தங்களுக்குள் இவ்வாறான அச்சுறுத்தல்களை குறைத்துக் கொள்ள வேண்டுமாயின் முழு உலகமும் சுத்தமான சக்தி வெலுக்களை நோக்கி செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகந்தது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மர்னாமடம் சந்தியில் பழக்கடை நடத்துபவர் மீது கொலைவரி தாக்குதல் மேற்கொண்ட வன்முறை கும்பலைச் சேர்ந்த நால்வர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறைச் சம்பவங்கள் சிலவற்றை நாட்டிலிருந்து தப்பித்து இந்தியாவில் தங்கியுள்ள தேவா மற்றும் ஜெனி இயக்குவதாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகதவர்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் மருதநார்படம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு முன்பாக பலக்கடை நடத்தும் மானிப்பாய் லவ் ஒழுங்கையைச் சேர்ந்த இந்திரன் நிரோஷ்குமார் என்பவர் மீது கடந்த முதலாம் தேதி இரவு வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த வால்வெட்டு சம்பவத்துவம் தொடர்புடைய நான்கு பேரை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் இன்று கைது செய்தனர் சுன்னாகம் மல்லாகம் மானிப்பாய் மற்றும் கோப்பாய் ஆகிய இடங்களைச் வயதுக்குட்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் உட்பட்ட குழுவினர் சென்று பார்வையிட்டுள்ளனர் இன்று சிறைச்சாலைக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கைதிகளின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்திருந்தனர் இவர்களுடன் முன்னாள் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்யலிங்கம் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சயந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் பிரதேச சேலத்திற்குட்பட்ட வங்காளிப்பாடு என்னும் கிராமத்தில் கடற்கொழிலுக்கு சென்று வந்த கிராமத்தவர் ஒருவரை கடற்படையினர் வழிமறுத்து தாக்கியுள்ள சம்பவத்தை கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் கடற்தொழிலுக்கு நேற்று நள்ளிரவு சென்று வந்த கிராமத்தவர் ஒருவரை மதுபோதையில் இருந்த கடற்படையினர் வழிமறித்து எவ்வித காரணமும் இல்லாமல் வெறுத்தனமாக தாக்கியுள்ளனர் அதை நேரில் பார்த்த கிராம சேவகர் அவரை ஏன் தாக்குகின்றீர்கள் என கடற்படையினரை கேட்கச் சென்றபோது பத்துக்கும் மேற்பட்ட கடற்படையினர் சேர்ந்து அக்கிராம சேவகரையும் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கச் சென்றபோது முறைப்பாட்டை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் உடனடியாக அவர்களின் உடல்நலம் கருதி பேசாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடற்படையினரின் இந்த அராஜகமானது தற்போதிருக்கும் அரசாங்கத்தின் உண்மையான மனநிலையை வழிகாட்டியுள்ளது இத்தாக்குதல் சம்பவத்திற்கு எனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தாலியின் முக்கியமான நகராட்சிகளில் ஒன்றான பலர்மோ மாநகராட்சியும் இத்தாலி தமிழர் ஒன்றியமும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் ஒப்பமிட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த மாத நடுப்பகுதியில் இத்தாலிய பயணத்தை மேற்கொண்ட நிலையில் இத்தாலி வாழ் தமிழ் மக்களின் தரப்பில் எடுக்கப்பட்ட முக்கியமான நகர்வாக இந்த உடன்படிக்கை நோக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் நடந்த தமிழின அழிப்பை இனப்படுகொலையாக ஏற்றுக்கொண்டு எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் ஒரு உடன்படிக்கையாக இது உருவாக்கியுள்ளது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை சிங்கள மக்கள் அதிகம் வாழும் இத்தாலியில் அதன் முக்கியமான நகராட்சிகளில் ஒன்றாக உள்ள பலர்மோ மாநகராட்சியுடன் தமிழ் அமைப்புகள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை செய்துள்ளன பலர்மோ மாநகராட்சி மன்றத்தின் மாநகர முதல்வர் லியோ லூகா அர்லாண்டோ தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் குடியுரிமைக்கான மதிப்பீட்டாளர் மரியா சின்சியா மந்தேங்ரா ஆகியோருடன் தமிழர் தரப்பில் இத்தாலி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தமிழர் ஒன்றியம் ஈழத்தமிழர் மக்களவை தமிழ் இளையோர் அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தமிழின அழைப்பிற்கு நீதி கோரும் இத்தாலிவாழ் தமிழ் மக்களுடன் பலர்மோ மாநகராட்சியும் இணைந்துள்ளது ஸ்ரீலங்காவின் பிரதமர் மகிந்த ராஜபக்ச குழுவின் இத்தாலிய பயணம் முடிவடைந்த ஒரு வார காலத்தில் பலர்மோ மாநகராட்சியில் இருந்து வெளிப்பட்ட இந்த நகர்வு புலம்பெயர் ஈழத் தமிழர்களின் தளத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பகா கேரவலப் மின்னுற்பத்தி நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிராக மகாநாயக்க தேரர்களிடம் முறைப்பாடு செய்ய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளார் இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் நாற்பது வீத பங்குகளை அமெரிக்காவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதோடு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை மகாநாயக்க தேர்களை சந்தித்து முறையிடவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை பெறவும் சஜித் தலைமையிலான குழுவினர் கண்டிக்கு விரிய உள்ளனர் இலங்கையின் எரிசக்தி துறையின் எதிர்காலத்தை பொறுத்தவரை கேரவலைப் பெற்றிய ஒப்பந்தம் முக்கியமான ஒன்று என்பதால் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாநாயக்கர்களை சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கம் மேலும் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளதாக கஃபே அமைப்பின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியான கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிக்கின்றார் கடந்த எட்டு நாட்களில் மாத்திரம் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் பணம் அச்சிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக மேலும் பொருட்கள் சேவைகளின் விலைகள் தொடும் அளவுக்கு அதிகரிப்பு ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்தார் இதன் பின்னணியிலேயே சீனி பால்மா சீமந்து போன்ற பல பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எதிர்வெறும் வாரம் மருத்துவ தேவைக்காக சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை மீது சிங்கப்பூர் அரசாங்கம் பயணத்தலை விதித்துள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையோ அல்லது வேறு இலங்கை பிரதிகளையோ சிங்கப்பூர் அரசாங்கம் தற்போதைக்கு நாட்டினுள் நூல் ஏற்பதாக இல்லை எனினும் நீண்ட நாட்கள் இலங்கை சிங்கப்பூர் அரசாங்க பிரதிநிதிகளுக்கிடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக வெறும் ஐந்து பேருக்கு மாத்திரமே பிரவேசிப்பதற்கான அனுமதியை சிங்கப்பூர் வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவரது பணிக்குழுவின் தலைவர் ஜோசித்த ராஜபக்ச மற்றும் மூன்று பேர் அடுத்த வாரத்தில் சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக தெரிய வருகின்றது அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா போஜினப்பிரமணுவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர தெரிவித்தார் கேரளப்பிட்ட மின் பங்குகள் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் குழப்பநிலை குறித்து தெளிவுபடுத்தும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாற்பது சதவீத பங்குகள் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கப்படவில்லை மாறாக பதினைந்து வருட கால ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன கேரளப் பெரிய மின் தொடர்பில் எதிர்க்கட்சியினரும் பங்காளி கட்சியினரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை ிய மின் பங்குகள் அமைச்சரவை அங்கீகாரம் இல்லாமல் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மின்நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் பதினைந்து கால ஒப்பந்த யோசனையை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சரையில் தெளிவுபடுத்தினார் அமைச்சரவை யோசனையை அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் எவரும் எதிர்க்கவில்லை அனைவரும் இணக்கம் தெரிவித்தார்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் பங்காளி கட்சியின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்விடயம் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் பங்காளி கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் தெளிவுபடுத்தப்பட்டது அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச நாடு திரும்பியவுடன் இவ்விடயம் குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என சாகர காரியவசம் மேலும் தெரிவித்தார்